360 தமிழ் ஃபேக்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் இரவு 12 மணி அளவில் லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பகவான் மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் என்றால் சிவபெருமானின் அவதாரங்களில் 25 முக்கியத்துவம் பெற்றவை. அவற்றுள் முக்கியமான ஒன்று லிங்கோத்பவர். சிவபெருமான் தான் லிங்கம் என்றாலும் அந்த லிங்கத்துக்குள்ளேயே தலை, கால், கை என்று எல்லா அங்கங்களோடும் திருவுருவை தான் லிங்கோத்பவ மூர்த்தியாக வணங்குகிறோம். மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடலால் உருவான புதிய மூர்த்தியே லிங்கோத்பவ மூர்த்தியாகும். பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என வாக்குவாதம் மூண்ட பொழுது சிவபெருமான் நெருப்பு பிளம்பாக தோன்றி, தன்னுடைய அடியையோ அல்லது முடியையோ காணுபவரே பெரியவர் என்று கேட்டதில் உருவான வடிவமே லிங்கோத்பவர். சிவபெருமானின் திருவடியை காண திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்றார். பிரம்மா அன்ன வடிவெடுத்து பறந்து சென்று கங்கை முடி கொண்ட முடியை காண சென்றார். கோடான கோடி ஆண்டு பயணம் செய்தும் லிங்கோத்பவரின் அடியை காண இயலாமல் திருமால் திரும்பினார். பிரம்மா தாழம்பூவை பொய் சாட்சியாக வைத்து முடியை கண்டதாக பொய்யுரைத்தார். அதனால் பிரம்மாவிற்கு தனித்த ஆலயங்கள் இல்லாமல் போனது என்ற வரலாற்றை புராணங்கள் சொல்கிறது.